ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்மணி சேனல் இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு புளிக்குழம்பு தான் செய்ய போகிறேன் அருமையான ருசியில் வாங்க எப்படி வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம் லெமன் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றிட்டு இதை ஊற வச்சிடலாம் வெண்டைக்காவை முதல்ல தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்த வெண்டைக்காவை காட்டன் துணி வச்சு சுத்தமாக தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வெண்டைக்காய் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் மண் சட்டியில் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காவை நல்லா வதக்கிக்கணும் லைட்டாக தோல் சுருங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் வெண்டைக்காவை இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வதக்கிட்டு குழம்பு வைக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் தட்டில் மாற்றி எடுத்தாச்சு அதே எண்ணெயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பூண்டு பல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டையும் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கின பிறகு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு ஒரு நாட்டு தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம ஏற்கனவே வதக்கின வெண்டைக்காயையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டரலாம் கலந்து விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன் இது குழம்பு மிளகாய் தூள் அதனால் வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை இந்த குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் எடுத்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் நேரம் வதக்கின பிறகு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளியை ஒரு கப் அளவுக்கு தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்க்குறேன் உப்பை சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு இதை கொதிக்க விடணும் மூடி போட்ட பிறகு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கலந்து விடணும் கலந்து விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் வெண்டைக்காய் புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்ட ருசி நாக்கிலேயே நிற்கும் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு கூட முருங்கைக்கீரை பொரியல் இல்லைன்னா ஏதாவது ஒரு பொரியல் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்